இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். தமிழக போக்குவரத்து துறையின் நிதி நிலைமை மேம்பட வாய்ப்பு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் திமுக மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை மக்களுக்கான சேவை துறை எனவும், லாபத்தை நோக்கமாக கொண்டு செயல்படும் துறை இல்லை எனவும் அவர் கூறினார். மற்ற மாநிலங்கள் தமிழகத்தை விட 2 மடங்கு அதிகமாக பேருந்து கட்டணம் வசூலிப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், குறைவான கட்டணத்தில் நிறைவான பயணம் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 16 பேருக்கு 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 16 மீனவர்கள் கடந்த மாதம் 23ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 16 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தது. தொடர்ந்து கைதான 16 மீனவர்களையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில், அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் 16 மீனவர்களுக்கும் நீதிமன்ற காவலை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.